ஹலோ ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, சைக்கிள் ரிலேட்டடான விஷயந்தான். நம்ம சேனல் பேர் பார்த்திங்கன்னா சைக்கிள் டெக் தமிழ். இது பார்த்திங்கன்னா புதுசாக இன்றைக்கி என்னடா யூடியூப்பில் புதுசாக இன்றைக்கி ஒரு சேனல் ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளை பற்றி வீடியோ நம்ம போட போகிறோம். என்னென்ன சைக்கிள் இருக்குது இந்த உலகத்தில், சைக்கிளை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன சைக்கிள் வாங்கலாம், என்னென்ன சைக்கிள் வாங்கக்கூடாது, அதுக்கப்புறம் சைக்கிளோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பான சைக்கிள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய பேர் யோசிக்கிறது எந்த சைக்கிள் நம்ம வாங்கலாம், கியர் சைக்கிள் வாங்கலாமா இல்லை நார்மல் சைக்கிள் வாங்கலாமா, விச் சைக்கிள் இஸ் பெஸ்ட், கியரா வித்தவுட் கியரா. பார்த்திங்கன்னா யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் கியர் சைக்கிள் வாங்கலாமா நான் கியர் சைக்கிள் வாங்கலாமான்னு. பார்த்திங்கன்னா கியர் சைக்கிளில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, நான் கியர் சைக்கிளில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கியர் சைக்கிளில் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்னோண்டு ஒரு கர்வ் மாதிரி தெரியுதா, அது பார்த்திங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இதுதான். இது பார்த்திங்கன்னா கியர் சைக்கிளில் பார்த்திங்கன்னா 1 to 7 வேரியஸ் ஆன சின்ன சின்ன செயின் லாக்ஸ் இருக்கும். அந்த செயின் லாக்ஸ் பார்த்திங்கன்னா கியர் சைக்கிளில் பார்த்திங்கன்னா அது நம்ம கியர் சைக்கிளில் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுற அளவுக்கு 1 to 2 இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம சைக்கிளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும்போது வயலட் கலர் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாக, கொஞ்சம் எல்லோ கலர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான ஸ்பீடில், இந்த மாதிரி நம்ம கியர் சைக்கிளை யூஸ் பண்ணலாம். அப்போ நார்மல் சைக்கிளில் எப்படின்னா, நார்மல் சைக்கிளில் பார்த்திங்கன்னா 1 வேரியன்ட் தான் இருக்கும், முன்னாடி ஒரே ஒரு பெரிய ஒரு செயின் லாக் இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா சின்னோண்டு ஒரு செயின் லாக் இருக்கும், அதான் பார்த்திங்கன்னா நார்மல் சைக்கிளில். இப்போ கியர் சைக்கிளில் பார்த்திங்கன்னா 7 to maximum பார்த்திங்கன்னா 7 தான் மேக்ஸிமம் எல்லோரும் வச்சுருப்பாங்க, அதான் 21 கியர் ஸ்பீடு. எப்படி ப்ரோ நம்ம ஸ்பீடை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி எத்தனை செயின் லாக் இருக்கோ பின்னாடி எத்தனை செயின் லாக் இருக்கோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 7 இருக்கும். இப்போ 3 7 21 ஸ்பீடு, இதுதான் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ நார்மல் சைக்கிளில் பார்த்திங்கன்னா முன்னாடி 1 இருக்கும் பின்னாடி 1 இருக்கும், அப்போ வந்து 1 1 ஆர் 1 தான், அதனால் ஸ்பீடு வந்து அதோட ஸ்பீடு வந்து 1. இப்போ நார்மல் சைக்கிளில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மிதிக்கிறோமோ அவ்வளோ தான் போகும். அப்போ பார்த்திங்கன்னா நார்மல் சைக்கிளில் நம்ம எவ்வளோ மிதித்தாலும் அந்த ஓரளவுக்கு ஸ்பீடாக போகும். ஆனால் கியர் சைக்கிளில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோவாக ஓரளவுக்கு கியர் ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஓரளவுக்கு ஸ்பீடாக போகும். ஏன்னா அது வந்து கியர் சைக்கிளில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கனால தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கியர் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க, ப்ரோ ஏங்க் ப்ரோ கியர் சைக்கிள் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கியர் சைக்கிள் வாங்கினா நிறைய பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைலாம் சின்ன சின்ன மைன்யூனான பிரச்சனை, அது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம், அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்போ ப்ரோ எத்தனை டைப் ஆஃப் சைக்கிள் இருக்குது ப்ரோ இந்த உலகத்தில்? இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 15 டைப்பான சைக்கிள் இருக்குது. அந்த 15 டைப்பான சைக்கிள் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு வருதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 50 டைப்பான சைக்கிள் நம்ம இந்தியாவுக்கு வரதில்லை. அந்த இந்தியாவில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன சைக்கிள் வருதுன்னா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்ககிட்ட இப்போ காட்டுறேன் ஒரு 4 சைக்கிள். இப்போ நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா சைக்கிள் ஷாப்பில் போய் பார்த்திங்கன்னா இவ்வளோ சைக்கிள் இருக்கும், அதில் எந்த சைக்கிள் வாங்குறது நம்மளுக்கு ஒரு கொலாபரேஷன் ஆகிடும். நம்ம பார்த்திங்கன்னா கியர் சைக்கிள் தான் வேணும்னு சொல்லுவோம், ஆனால் ஷாப்கீப்பர் சொல்லுவார் வேணாம் ப்ரோ கியர் சைக்கிள் வேணாம், அவர் சொல்லுவார், நம்ம அப்பாவும் சொல்லுவாங்க, நம்ம அம்மாவும் சொல்லுவாங்க கியர் சைக்கிள் வேணாம். அப்போ என்னென்ன டைப் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சைக்கிள் பார்த்திங்கன்னா நார்மல் சைக்கிளும் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோன்னா ஒரு சின்ன குறிப்பிட்ட வயசில் பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிள் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அந்த சைக்கிளில் பார்த்திங்கன்னா நார்மல் சைக்கிள் இருக்குது. பார்த்திங்கன்னா நார்மல் சைக்கிளில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச சைக்கிள்னாலே ஒரு டயரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேரிங், அவ்வளோதான் இருக்கும். இதில் ஒரு பிரேக்கர், ரெண்டு பிரேக் இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்க் பிரேக் சில சைக்கிளில் இருக்கும், சில சைக்கிளில் டிஸ்க் பிரேக் இல்லாமல் இருக்கும், இவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட் அட்ஜஸ்டன்ட் இருக்கும், இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சைக்கிள். அடுத்த சைக்கிள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேட் சைக்கிள். இந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனா இந்த சைக்கிளில் டயர் பார்த்துருப்பீங்க. டயர் என்ன ப்ரோ இவ்வளோ பெருசாக இருக்குது, இதுதான் இந்த சைக்கிளோட யூனிக். இந்த ஃபேட் பை சைக்கிள், இதை ஃபேட் பை சைக்கிள்னு சொல்லுவாங்க, ஃபேட் பைக்குன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா கியர் இருக்குது, வித் கியர் 21 ஸ்பீடு. இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகிற மூவ் ஆகிற சைக்கிள் தான். இந்த சைக்கிளை யூஸ் பண்ணிட்டு ரோட்டில் போனாலே பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிக்கன் லுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த சைக்கிளில் பார்த்திங்கன்னா அப்போ டயர் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே மிதிக்கிறதுக்கு, அதனால தான் பார்த்திங்கன்னா இதில் கியர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் டயர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா அப்டூ ஒரு 14 to 17 வரும் இந்த சைக்கிள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஃபோல்டு சைக்கிள். ஃபோல்டு சைக்கிள்னால் என்ன ப்ரோ, ஃபோல்டுனா என்ன ப்ரோ, மடிக்கிறது தானே. அப்போ இந்த சைக்கிளை எப்படி ப்ரோ மடிக்கலாம் பார்த்திங்கன்னா, நடுவில் ஒரு செயின் லாக் மாதிரி இருக்கா பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வைக்கிற போது நம்ம சைக்கிள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில்
சின்னதாக ஒரு இடம் இருக்குன்னா கூட அப்படியே ஃபோல்டு பண்ணி மடித்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேறு எங்கேயாச்சும் கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனால் கூட ஈஸியாக ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுட்டு போகலாம். இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது, நிறைய வேரியண்ட் கலரில் இருக்குது. டயர் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஸாக இருக்கும், ஏன்னா ஈஸியாக ஃபோல்டு பண்ணி ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்த பெரிய சைக்கிளில் ஃபேட் சைக்கிள்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கியர் சைக்கிள். கியர் சைக்கிள் உங்களுக்கு ஈஸியாக தெரியும், நார்மல் சைக்கிள் தான், வெறும் கியர் மட்டும்தான் இருக்குது. கியரும் நார்மல் சைக்கிள், அதுக்கப்புறம் ஒரு கியர் பாக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சைடும் டிஸ்க் பிரேக் இருக்கும். இதுதான் கியர் சைக்கிள். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு சைக்கிள் தான், டயரும் இதாகவும் இல்லாமல் எம்டிடி மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல். அதுக்கப்புறம் மவுண்ட் ரைடர்ஸ் கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரல. தமிழ்நாட்டில் மவுண்ட் ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும், பட் ஆனால் நம்ம வந்து மவுண்ட் ரைடர்ஸ் ஆன்லைனில் வாங்கலாமா, சைக்கிள் எதில் வாங்கலாம் ப்ரோ நீங்கள் கேட்குறீங்க. ஆன்லைனில் வாங்கலாமா இல்லை ஆஃப்லைனில் வாங்கலாமா? இல்லை உங்களுக்கு ரொம்ப பேத்துக்கு நிறைய கொலாபரேஷன் இருக்கும், ஆன்லைனில் வாங்கலாமா இல்லை ஆஃப்லைனில் வாங்கலாமா? ஆன்லைனில் ரேட் அதிகமாக, ஆஃப்லைனில் ரேட் அதிகமாக? அப்போ பார்த்துட்டு ஆஃப்லைனில் வாங்குறது ரொம்ப ஈஸியாக, ஆன்லைனில் வாங்குறது ஈஸியாக பார்த்திங்கன்னா இதே ரொம்ப வளவலன்னு எழுதிட்டு போகிறேன்னா, இது பார்த்திங்கன்னா நிறைய பற்றி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருக்க ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டாக், இப்போ பார்த்திங்கன்னா பழைய ஸ்டாக்கான சைக்கிள் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா டக்குன்னு ஓரளவுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க வாங்கினது கம்மியாக இருக்கும். ஆன்லைனில் பார்த்திங்கன்னா எப்போதும் ஓரளவுக்கு அதே ரேட் தான் இருக்கும். இந்த ஆன்லைனாக ஆஃப்லைனாக பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணி இந்த ஒரு இதை மட்டும் ஆஃப்லைனாக ஆன்லைனாக பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.